வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, எம்கேஆர் அன்பாலயம் பாருங்க. அருமை உறவுகளே, ஒரு கனமான மலை நம்ம முழங்காலுக்கு நிற்கிது. அருமை உறவுகளே, மலை அந்த அளவுக்கு பேஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை மெத்தனம்னா மண்ணடிக்கணும். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இந்த அன்பாலயம். பாருங்க, கண்டிப்பாக அது வந்து நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். இந்த வருஷம் விவசாயம் பெருகும். நம்ம சொன்னோம், எம்கேஆர் அன்பாலயம் என்பது ஒரு கோவில். அந்த கோவில் என்றைக்கு நம்ம சென்ட்ரிங் போட்டோமோ அன்னையிலேருந்து மலைன்னு சொன்னோம். ஒரு சில தமிழ் உறவுகள் அதை நம்பலை. முழு மனதோடு நம்ம செய்யக்கூடிய சேவை, புனிதமான சேவை, அது ஆண்டவன் அருளோடு ஒவ்வொருத்தரும் முழுமையாக தன்னம்பிக்கையோடு நம்ம செய்த காரியமானால் அது கண்டிப்பாக இறைவன் அருள் இருக்கும். அந்த மாதிரி எம்கேஆர் அன்பாலயம் சென்ட்ரிங் போட்டிலேருந்து நல்ல மலை. இங்கே பாருங்கள், மலையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். தண்ணி நிற்கிது கிட்டத்தட்ட. இப்போ எம்கேஆர் அன்பாலயம் வேலை நடைபெற முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. காரணம், மழை காலம் தொடர்ந்து ஒரு வாரமாக மழை. இங்கே மழை முடிஞ்சதுக்கப்புறம் மணல் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் 10,000 செங்கக்கல் வேணாந்தான். அதில் மண் போட்டு அப்படியே நிற்கிது. அருமை உறவுகளை, உங்கள் அனைவருடைய அந்த ஒத்துழைப்போடு விரைவிலே கட்டடப்பணி நடைபெறும். அந்த நடைபெறும்னா கண்டிப்பாக அந்த மழை காலம் முடிஞ்சாத்தே அதை நம்ம துவங்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இங்கே பாருங்கள், பூரா தண்ணி. இப்போ முழங்கால் இருக்குது நம்ம அன்பாலத்தில். இதெல்லாம் நம்ம மெத்தணும். ஆமாம், கிட்டத்தட்ட இதை மணல் போட்டு மெத்தினாத்தான். ஏன்னா முதியோர்களும் வயசானவங்களும் வரக்கூடிய இடம். இப்போ வேலை இன்னும் நிறைய வேலை இருக்கிறது. அருமை உறவுகளை, அதற்கு உங்கள் அன்பை ஆதரவு தர வேண்டும். இந்த வருஷம் எல்லா மக்களும் செழிப்பாக இருக்க வேண்டும். கொரோனா என்பதை மறந்து உங்கள் இயல்பு வாழ்க்கை வர வேண்டும். எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும். எல்லா வல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்துக் கொள்வோம். பூராமே இங்கே தள்ளி செங்கல் எல்லாமே வந்து தண்ணியில் மூழ்கி கிடக்கு. இங்கே பாருங்கள், மூழ்கி கிடக்கு. நல்ல வேலை சிமெண்ட் பூட மட்டும் இந்த செட்டை அமைச்சதுனால நம்ம அதுக்குள்ளே வச்சுருக்கோம். மற்ற எல்லாமே தண்ணி இந்த பாருங்கள், தண்ணி போக்குவரத்துக்கு வந்து இதை நம்ம மெத்தினோம்னா அங்கே ஒரு கால்வாய் தூம் பதிக்கப்பட்டிருக்கு. கேட்டுக்கு முன்னாடி அருமை உறவுகளை, எத்தனையோ உயிரினங்கள்லாம் இங்கே இருக்குது. என்னதை சொல்ல சொல்லுது, அந்த அளவுக்கு இங்கே மழை. ஆமாம், முழங்கால தண்ணி அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து எம்கேஆர் அன்பாலயத்துக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பையும் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. உங்களால் இயன்ற உதவிகளை எம்கேஆர் அன்பாலயத்துக்கு செய்யுங்க. அருமை உறவுகளை, நான் வாத்து கொஞ்சம் நீந்தது வரேங்க. இந்த வார்த்தைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு தண்ணி இருக்கிறது, அதுக்கு வந்து ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்கள், கம்மாய்க்கு போயிடாம வெள்ளப்பெருக்காக ஓடுது. எல்லா பக்கமும் விளையணும். தமிழ்நாடு பூரா செழிப்பாக இருக்கணும் இந்த வருஷம். ஆமாம், எல்லா பேரும் இந்த தீபாவளி வந்து சந்தோஷமாக கொண்டாடணும். விவசாயிகள் பூரா விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் முன்னேற வேண்டும். விவசாயம் செழிக்க வேண்டும். இந்த அன்பாலயம், இந்த கோவில் இன்னும் மென்மேலும் உணர வேண்டும். எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நாம் தொடர்ந்து நம்ம உதவி செய்கிறோம். அருமை உறவுகளை, உங்கள் அன்பு ஆதரவுனால தான் ஒவ்வொரு விஷயமாக தொடர்ந்து நான் வெற்றிகரமாக பண்ண முடியுது. அது காரணம், உண்மையான தமிழ் நெஞ்சங்களுடைய அந்த நட்பு, அந்த உண்மையான பாசமும். ஏன்னா நல்ல மனிதர்களோடு நம்ம பழகி கொண்டிருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாடு மாதம் முன் மாதிரி நல்ல மழை பெய்யுதுன்னா அது காரணம் நல்ல இதயங்களோடு நம்ம இருப்பது. தொடர்ந்து தமிழகம் செழிக்க வேண்டும், தமிழக மக்கள் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பாச தமிழ் உறவுகளை, வணக்கம்.